மந்திரவாதி, என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நல்லது, அதோ பார், சற்று தூரத்தில் தெரியும் ஐயனார் கோவிலை பார். அந்த கோவிலுக்கு முன்னால் மூன்று குதிரைகள் இருக்கின்றன அல்லவா? ஸ்ரீமன் நாராயணனுடைய கருணையினால் அந்த மண் குதிரைகள் உயிர் பெற்றுவிடும். அவற்றின் பேரில் வேல் பிடித்த வீரர்கள் ஏறிக்கொண்டு வந்து உங்களை சிறைப்பிடித்து என்னை காப்பாற்றுவார்கள். ஆழ்வார்க்கடியான் மேற்கண்டவாறு சொல்லிக்கொண்டே கையினால் சுட்டிக்காட்டிய திக்கை அனைவரும் நோக்கினார்கள். தங்கள் கண்களை நம்ப முடியாமல் திண்டாடி போனார்கள். ஏனெனில் அந்த மண் குதிரைகள் உண்மையாகவே உயிர் பெற்று அவர்களை நோக்கி பாய்ந்து வந்ததாக அவர்களுக்கு தோன்றியது. ஒவ்வொரு குதிரையின் பேரிலும் வேல் பிடித்த வீரன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். தொடர்ந்து கேளுங்கள் நாடோடி பண்பலையில் பொன்னியின் செல்வன் கதை வாசிப்பு நிகழ்ச்சி ஞாயிறுதோறும் இரவு 7 மணிக்கு.